உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரம். இந்த சனி பகவானுடைய வக்ரம் 12/5/2021 முதல் 27/9/2021 வரை நடைபெற இருக்கின்ற சனி பகவானுடைய வக்ரகதி. இதற்கான ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரம். பொதுவாக விருச்சக ராசி நேயர்களே, ஒரு கிரகம் எந்த ஒரு ஆதித்யாதி நவகிரகங்கள, 9 கிரகங்கள், எந்த கிரகம் அசைந்து கொடுத்தாலும் அது அந்தந்த ராசிக்கு ஒரு நற்பலன்களையோ அல்லது மாறுபட்ட பலன்களையோ ஏற்படுத்தும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதுல மிகவும் வலுவான கிரகம் என்று வர்ணிக்கப்படுகின்ற, பலம் வாய்ந்த கிரகம் என்று வர்ணிக்கப்படுகிற சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். எப்பதிலிருந்து இது நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மே மாதம் 12 இருந்து செப்டம்பர் மாதம் 27 வரை இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது. இது மகர ராசியில தான் இருக்கார். வக்ரம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, முன்னோக்கிய பயணத்திலிருந்து பின்னோக்கிய பயணம். ஒரு கார் முன்னாடி ஃபார்வேர்டில் போயிட்டே இருக்கு, ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ரிவேர்ஸ் கியர் போட்டு பின்னாடி நோக்கி வருவது. அப்போ முன்னாடி ஃபார்வேர்டில் போகும்போது ஒரே குறிப்பிட்ட தொலைநோக்கு பார்வை தான், நமக்கு எந்த பயமும் கிடையாது. ஆனால் அதே கொஞ்சம் நிப்பாட்டிட்டு ரொம்ப ஸ்லோவாக பின்னாடி வந்தாலுமே கூட நம்ம வழிகாட்டுறதுக்கு 4 பேர் வேணும். இந்த பக்கம் ஒருத்தர் பார்க்கணும், இந்த பக்கம் ஒருத்தர் பார்க்கணும், பின்னாடி ஒருத்தர் வழிகாட்டணும். பின்னோக்கிய பயணத்தில் அவ்வளவு எச்சரிக்கை தேவை, பொறுமை தேவை, நிதானம் தேவை என்பதுதான் இந்த சனி பகவானுடைய வக்ரகதி விருச்சக ராசிக்கு உணர்த்துகிறது. அப்போ இதனால் வரையில் உங்க ராசிக்கு 3 இடத்தில் இருக்கக்கூடிய, இப்பவும் ஒரு 3 இடத்துல தான் இருக்கார். ஆனா அவர் என்ன பண்றாருன்னு கேட்டாக்கா, உங்க ராசிக்கு 12 பாவத்தை நோக்கி, அப்படி இல்லைன்னா உங்க ராசிக்கு 2 பாவத்தை நோக்கிய பயணத்தை அவர் மேற்கொள்கிறார். விருச்சக ராசிக்கு 2 பாவம் எதுங்க? தனுசு. இப்ப தனுசை நோக்கிய பயணம், 2 நோக்கிய பயணம் சனி பகவான். அப்போ இந்த நேரத்தில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் என்று சொன்னால், பணத்தட்டுப்பாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு விருச்சக ராசி நேயர்களே. இதுதான் வக்ரகதியுடைய பலனாக இருக்கும். இன்னொரு விஷயத்தையும் விருச்சகராசி நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாருடைய பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் சனி பகவான் வக்ரம் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ, சனின்னு போட்டு உங்க ஜாதகத்துல வான்னு போட்டு ரெண்டு பக்கம் பிராக்கெட் போட்டிருக்குமே, ஆனால் உங்களுக்கெல்லாம் நன்மை நடக்கும். நீங்க நினைச்சது நீண்ட நாட்களாக எடுத்து வரக்கூடிய சக்சஸ் ஆகாத விஷயங்களா கூட சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள், வெற்றி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. விருச்சக ராசினியர்களே, யாருடைய பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் சனி பகவான் வக்ரம் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ, அந்த குறிப்பிட்ட ஜாதகருக்கு எல்லாம் இந்த 4 மாதங்கள் நன்மை நடைபெறும். நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சக ராசி நேயர்களே. சரி, ஏன் ஜாதகத்தில் அப்படி இல்லை சாமி, நான் நார்மலாக தான் என்னுடைய ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கார். அப்போ கீழே பார்க்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பொருந்தும். விருச்சக ராசி நேயர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், பொதுவாகவே விருச்சக ராசிக்கு தொழில் துறையாகட்டும் வர்த்தகமாகட்டும் தொழில் சிறப்பாக தான் இருக்கு. பிசினஸ் நல்லபடியா, சும்மா குறை சொல்லக்கூடாதுங்க, தொழில் நல்லபடியாக தான் நடந்துகிட்டு இருக்கு, வருமானங்கள் இருந்துகிட்டதா இருக்கு. ஆனால் நாங்க ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடிய கடன் சுமைகளுக்கு அந்த வருமானம் போறலை என்பதுதான் உண்மை. அவ பிசினஸ் இருக்கு, ஆனால் அதற்கும் மேலாக விருச்சக ராசிக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக உள்ளது. அப்ப அந்த கடன் பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் வக்ரகதியில் ஜாதகம் உள்ளார்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், விற்காத இடம் விற்கிறது, ஒரு இடத்த வித்துட்டு நம்ம சேல்ஸ் பண்ணி இந்த கடனை சுமை அடைக்கலாம்னு நினைக்கிறது, அதுல ஏதாவது தடைகள் இருந்தா அந்த மாதிரி தடைகள் எல்லாம் விலகும். தடைகள் விலகக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. இதுவே நார்மலா இருக்குமே ஆனால் விருச்சக ராசினியர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சில செய்த தொழிலாகட்டும், சுய தொழிலாகட்டும், கம்பெனி, ஃபேக்டரி, ஆபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க,
ஷாப்ஸ் வச்சு நடத்துகிற ஷோரூம்ஸ், எனி பிசினஸ், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, அரசாங்க வேலையோ பிரைவேட் ஜாபோ, எனி செக்டர், எனி பிசினஸ், தொழில் துறையை பொறுத்தவரையில் இரண்டாம் பாவத்திற்கு வரக்கூடிய சனி பகவானால் தனம் வாக்கு, முதல்ல நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதியில ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதியில் அதிகமான கவனம், அதிக கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். விருச்சக ராசி நேயர்களே, நான் இன்னைக்கு கொடுத்துட்றேன், நான் இந்த வேலையை இன்னைக்கு முடிச்சிடுறேன், இன்னைக்கு டெலிவரி பண்ணிடுறேன், இன்னைக்கு ஆர்டர் உங்களுக்கு வந்துடும், இந்த மாதிரி நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளில் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். நான் இன்னைக்கு காசு கொடுத்துட்றேன், வாக்குறுதிகள் கொடுக்கின்ற போது ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தொழில் துறை எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும் என்று கேட்டால், தொழில் துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில் நிச்சயமா தொழில் சிறப்பானதாகவே இருக்கும், வருமானம் சிறப்பானதாகவே இருக்கும், அதுல மாற்றம் கிடையாது. ஆனா அதை தாண்டி தேவைகள் அதிகரிக்கும் என்பதுதான், பணத்தட்டுப்பாடுகள், ஃபண்ட் டிமாண்ட் இருக்கும் என்பதுதான் உண்மை. விருச்சக ராசி நேயர்களே, சும்மாவது உங்களை அப்படியே நாங்க வந்து அப்படியே வந்துருவீங்க, ராஜாங்க உத்தியோகம் வந்துடும், ராஜாங்கமா இருப்பீங்க, பெரிய ஆளாயிடுவீங்க சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. பொதுவா ஒரு விஷயத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் விருச்சக ராசி நேயர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடான கூடிய விருச்சக ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும் போதுதான் உங்களுக்கான துல்லியமான பலனை சொல்ல முடியும் விருச்சக ராசி நேயர்களே. அப்போ அதே போலதாங்க வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாகவே இருக்கும். குறிப்பாக வேலை வாய்ப்புகளில் ஒரு சில இடப்பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு, போஸ்டிங் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களோட மோதலாம், அல்லது உங்களுக்கு ஹையர் ஆஃபீஸர் உங்களோட சண்டை போடுவதற்காக அந்த போட்டிகள் அதிகரி, தொழில் போட்டிகள், உத்தியோகத்தில் போட்டிகள், எதிரிகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல் உங்கள் உத்தியோகத்தில் வேலை செய்கிற இடத்துல மறைமுக எதிரிகள், மறைமுக பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக கவனமாக இருங்கள் விருச்சக ராசி நேயர்களே. அதே போல செய்கிற வேலையில் இடமாற்றங்களுக்கான வாய்ப்பும் அதிகம் உண்டு, கவனமாக நடந்து கொள்ளுங்கள் விருச்சக ராசி நேயர்களே. அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விருச்சக ராசி அன்பர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். தங்களுடைய ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறதும் கொஞ்சம் சிறப்பு. அதே போல அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விருச்சக ராசி நேயர்களே, நீங்க எவ்வளவுதான் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும், மிகப்பெரிய திறமைசாலியாக இருந்தாலும், இந்த சனி பகவானுடைய வக்ரகாலத்தில் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்கள் தங்களுடைய வெற்றியை நோக்கி, தங்களுடைய இலக்கை நோக்கி, நீங்க எதை சாதிக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்களோ அது கொஞ்சம் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு, செலவு செஞ்சு அதை நீங்க அடைய வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களை ஆள் பலம், அம்பு பலம், படைபலம், எத்தனை பலங்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி தனபலம் உங்களுக்கு தேவைப்படும். அதே போல இந்த பணங்காசு செலவு பண்றதுல, பணங்காசு குடுக்கல் வாங்கல் அந்த மாதிரி விஷயங்களை அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் விருச்சக ராசி நேயர்களே. பணங்காசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க ஹேண்டில் பண்ணணும். ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டது, ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட, ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்டது எல்லாம் கூட கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் விருச்சக ராசி நேயர்களே. பொதுவாக விருச்சக ராசினியர்களுக்கு இயற்கையாகவே அதிக நம்பிக்கையும் அதிகமான தைரியமும் உடையவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். வெற்றியை தர வேண்டும் இந்த சனி பகவானுடைய வக்ரகதி விருச்சக ராசிக்கு எல்லா வகையிலும் வெற்றியை தர வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் அடியேன் சொன்னதைப் போல நம்மளுடைய ஸ்ரீ வாராகி ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் மற்றும் ஸ்ரீ சிவசக்தி ஆலயம் ட்ரஸ்ட் என்ற இரண்டு டிரஸ்டுகளை நிறுவி அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம் ஆலயம் கட்ட வேண்டும், அதில் நிறைய விஷயங்களை உள்ளடக்கி தர்மகாரியங்கள் செய்ய வேண்டும் என்பதே நம்முடைய லட்சியம். ஆகியனாலே செய்தியை காணக்கூடிய ஆதீன கர்த்தாக்கள், ஆன்மீக மெய்யன்பர்கள், பக்தகோடிகள் நம்முடைய அன்னை வாராகி தேவி ஆலயம் அமைவதற்கு இடமளித்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி.